ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ஆண்டு தான் யமஹா நிறுவனம் BS6 FZ மற்றும் BS6 FZS இந்த இரண்டு பைக்குகளை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த இரண்டு பைக்குகள் தான் யமஹா நிறுவனத்திலேயே குறைந்த விலையில் இருக்கக்கூடிய பைக்குகள். சமீபத்தில் தான் யமஹா நிறுவனம் இரண்டாவது முறையாக BS6 ஃபசினோ 125 ஸ்கூட்டரோட விலையை ஏறத்தாழ 1500 ரூபாய் கிட்ட அதிகப்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி BS6 ரேசட்டார் 125 ஸ்கூட்டரோட விலையை கிட்டத்தட்ட 2000 ரூபாய் அதிகப்படுத்தியிருந்தாங்க. ஏற்கனவே இந்த ஆண்டு மே மாதம் முதன்முறையா யமஹா நிறுவனம் BS6 FZ மற்றும் BS6 FZS இந்த இரண்டு பைக்குகளுடைய விலையை கிட்டத்தட்ட 500 ரூபாய் அதிகப்படுத்தினாங்க. இப்ப மறுபடியும் இரண்டாவது முறையா யமஹா நிறுவனம் இந்த BS6 FZ மற்றும் BS6 FZS இந்த இரண்டு பைக்குகளுடைய விலையை ஏறத்தாழ 2000 ரூபாய் கிட்ட அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த விலை உயர்வுக்கு முன்னாடி BS6 FZ பழைய எக்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 99,700 ரூபாய். இப்ப 2000 ரூபாய் அதிகப்படுத்தி அதோட புதிய எக்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 1,100,000 ரூபாய் கிட்ட வருது. அதே மாதிரி இந்த விலை உயர்வுக்கு முன்னாடி BS6 FZS ஓட பழைய எக்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 1,100,000 ரூபாய் கிட்ட வரும். இப்ப அதே 2000 ரூபாய் அதிகப்படுத்தி அதோட புதிய எக்ஷோரூம் விலை கிட்டத்தட்ட 1,103,700 ரூபாய் கிட்ட வருது. இதுலயே டார்க் நைட் எடிஷன் இருக்கு, அதோட பழைய எக்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,103,200 ரூபாய் கிட்ட வரும். இப்ப 2000 ரூபாய் அதிகப்படுத்தி அதோட புதிய எக்ஷோரூம் விலை ஏறத்தாழ 1,05,200 ரூபாயிலிருந்து தொடங்குது. மற்ற நிறுவனங்கள் மாதிரி யமஹா நிறுவனமும் இந்த பைக்குகளுடைய விலையை அதிகரிச்சதுக்கு அந்த பைக்குகளில் எந்த மாற்றமும் பண்ணல. அதே மாதிரி இந்த விலை அதிகரிப்புக்கு யமஹா நிறுவனம் சரியான விளக்கத்தையும் தரல. இந்த BS6 FZ மற்றும் BS6 FZS இந்த இரண்டு பைக்குகளில் ஏதோ ஒரு பைக்கை வாங்கணும்னு விருப்பப்பட்டவங்க இந்த ஊரடங்கு காரணத்தால அவங்க பிளானை கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நியூஸ் கொஞ்சம் அதிர்ச்சியை தான் தந்திருக்கும். யமஹா நிறுவனத்தோட இந்த விலை அதிகரிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.